இலங்கையில் அதிபர் தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தலில் ஜெயிக்க போவது யாரு அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு மக்களுடைய ஓட்டு தான் பதில் சொல்லும். ஆனால் இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வி இருக்குது. நம்ம பக்கத்து நாடான இலங்கையில் ஒரு பொருளாதார பிரச்சனை 2022 ஏற்பட்ட போது பெரிய அளவிலான உதவி வந்து நம்மளால் செய்யப்பட்டது. அதை தாண்டி சீனா வந்து செஞ்சது. இதில் யார் பக்கம் இலங்கை போய் நிற்க போகுது அப்படிங்கிற கேள்வி உலக நாடுகள் மத்தியில் ஏற்பட்டுச்சு. அப்போது இந்தியாவும் முக்கியம், சீனாவும் முக்கியம் அப்படின்னு இலங்கை முடிவு செஞ்சாங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பிரெட்டுக்காக போராட்டம் பண்ண ஒருத்தருடைய முகம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாராலையும் பார்க்கப்பட்ட ஒரு முகமாக இருக்கும். ஒரே ஒரு பிரெட்டோட விலை வந்து 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிலைமையை சீர் செய்தவர் தான் ரணில் விக்ரமசிங்கே. அவருடைய மாமனார் ஒருத்தர் இருக்கார். அந்த மாமனாருக்கும் நம்முடைய இறந்து போன ஸ்ரீபெரும்புதூரில் இன்னமும் அவருக்கான கல்லறை இருக்குது, ராஜீவ்காந்தி. அவருக்கும் இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தம் நம்முடைய தமிழர்களை இன்ன வரைக்கும் எப்படி வாட்டி விதைச்சிக்கிட்டு இருக்குது, எதனால் அந்த ஒப்பந்தங்கள்லாம் இன்ன வரைக்கும் நிறைவேறாமல் இருக்குது, அடுத்து வரக்கூடிய அதிபர் தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்துவாரா, தமிழர்களுடைய நிலம் மீட்கப்படுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் யதார்த்தமாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை தேடி தான் பயணிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இலங்கைக்கான அதிபர் தேர்தல் இதில் 38 போட்டியாளர்கள் பங்கெடுத்துக்கிறாங்க. இதுவரைக்கும் நடந்த இலங்கை அதிபர் தேர்தலில் 1950 தொடக்க காலகட்டத்தில் இருந்து இத்தனை நபர்கள் அதிபர் தேர்தலுக்காக போட்டியிட்ட வரலாறுங்கிறது கிடையவே கிடையாது. இவ்வளவு பேர் போட்டியாளர்கள், மக்களை ஆளுவதற்கு தகுதியுடைய நபர்கள்னு தன்னை நினச்சிக்கிட்டு போட்டிக்குள்ளே குடிக்கிறாங்க. இதில் சுயேட்சையாக களமிறங்கி இருக்கிறவர் தான் இன்றைக்கி அதிபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அப்படிங்கிறவர். ஸோ இவருக்கு கீழே தான் இன்றைக்கி இலங்கை வந்து பொருளாதார பிரச்சனைகளை எல்லாம் விட்டு மீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு எழுந்துக்கிட்டு இருக்கு. பொருளாதார பிரச்சனை வரும்போது கச்சத்தீவையே இந்தியாவுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசின வாய்கள்லாம் இருக்குது. கச்சத்தீவை மீட்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி ஆளக்கூடிய அரசு, எங்கள் மத்திய அரசு அதை செய்கிறதுக்கும் முனைப்பு காட்டலை. இது ஒரு பக்கம். கச்சத்தீவை கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற கேள்வியை தந்தி டிவியினுடைய நண்பர் ஹரிகரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடத்தில் ஒரு பேட்டி ஒன்று எடுத்திருந்தார். கேட்கும்போது கச்சத்தீவை நாங்கள் கொடுப்பதாக இல்லை, யாருக்கும் விட்டு கொடுப்பதாக இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். ஆனால் தமிழர்களுக்கு மொட்டை போடுவது மட்டும் இந்த இலங்கை வாசிகளுக்கு பழக்கமாக போய்விட்டது. உண்மையை சொல்லணும்னா தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு மீன்பிடிக்க போகும்போது அங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து ஒரு அடி முன்னாடி வச்சா கூட மீனவர்கள் கடற்படையால் பிடிக்கப்படுறாங்க, தண்டிக்கப்படுறாங்க. படகுகளும் அவங்க வச்சுருக்கக்கூடிய வலைகளும் சேதப்படுத்தப்படுது. மீனவர்கள் அடித்து துன்புறுத்திக்கிட்டு இருந்தவங்க இப்போ நீதிமன்றத்தாலேயே ஒரு வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு தன்னுடைய மயிர் நீக்கி வாழாத கவரிமான முடியுமாங்க. அந்த மாதிரி உலகத்திற்கே நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்த இந்த தமிழ் இனத்திற்கு மொட்டை போட்டு அனுப்பி இருக்கிறது இலங்கையினுடைய மீனவர்கள். இலங்கை மீனவர்கள் தன்னுடைய இனத்தானாக இருக்கக்கூடிய, தன்னுடைய தாய்நாட்டனாக இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களுக்கு மொட்டை போட்டு அனுப்புகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மகாபாரதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பதும் ஒன்று தான், தலையை எடுக்கிறதும் ஒன்று தான், என்ன அவனுடைய முடியை வழித்தெடுப்பதும் ஒன்று தான். அப்படி ஒரு தண்டனைலாம் கொடுத்து அனுப்புவாங்க அரசர்களுக்கு. உன் உசுரை நான் விட்டுறேன், ஆனால் உன் மசுரை என்னை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த முடியை ஒருத்தன் இழந்தான் அப்படிங்கிறதுனால அவனுடைய வாழ்வில் அவன் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது ஏராளமாக இருக்கும். அப்படி தமிழனை அவமானப்படுத்தி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராமேஸ்வர மீனவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. இது ரிலேட்டடாக நண்பர் ஹரிகரன் அவர்களால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடத்தில் கேள்வி எழுப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஊடக சுதந்திரம்லாம் இங்கே கிடையாது. என்ன கேட்க முடியும் அப்படின்னா, யார் யாரை போட்டியிடுறீங்க, என்னென்ன செய்வீங்க, தமிழர்களுக்காக ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கா,
இல்லை இலங்கையினுடைய பொருளாதாரத்தை எப்படி மீட்டெடுக்க போகிறீங்க, இவ்வளவு தான் அந்த இடத்துல கேள்விகளாக கேட்க முடியும். நம்மளும் ஒரு செய்தியாளராக இருந்து வந்தோம் அப்படிங்கிறதுனால என்ன கேட்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ ஊடகத்தில் வந்து ஒரு நபரை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பு, அது அவருக்கான வாய்ப்பு. தந்தி டிவிக்கான பெருமை, ஹரிஹரனுக்கான பெருமை, அவ்வளோதான். சரி, இப்போது இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களை தாண்டி வேறு யார் யாரெல்லாம் போட்டியிடுறா, ஒரு தமிழர் கூட போட்டியிடலையா அப்படின்னு கேட்டால், அரியநேந்திரன் அப்படிங்கிற அந்த தமிழர் வந்து பொது வேட்பாளராக தமிழர்கள் மலையக தமிழர்கள் சார்பாக நிறுத்தப்படுகிறார். அது மட்டும் கிடையாது, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் வந்து கருத்து கணிப்பில் முன்னணியில் இருக்கார் அப்படிங்கிற தகவலும் வழியாக இருக்குது. அனுரகுமாரா அப்படிங்கிற அந்த நபர், அது மட்டுமல்ல ரணில் விக்ரமசிங்கே வந்து சுயேட்சை வேட்பாளர்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க, மொத்தம் 38 பேர். இப்போ இதில் சீனா வந்து இந்த நபருக்கு ஆதரவாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்தியாவுக்கும் ஆதரவாக இருக்கார் ரணில் விக்ரமசிங்கே, சீனாவுக்கும் ஆதரவாக இருக்கார். உலக பல்வேறு நாட்டு தலைவர்களோடையும் ரொம்ப நெருங்கிய உறவில் இருக்கக்கூடியவர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்கே. இதெல்லாம் தாண்டி தமிழர்களை கொன்று குவித்த 2008-09 வாக்கில் தமிழர்களை கொன்று குவித்த மஹிந்த ராஜபக்ஷே அவர்களுடைய மகனும் களமிறங்கி இருக்கிறார், நமல் ராஜபக்ஷே அப்படிங்கிற நபர். ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி, 13வது சட்ட திருத்தம் அமலுக்கு வருமா, அவங்களுடைய அரசியல் சாசனத்தில் நம்மளால் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிற கேள்வி. 1956 சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள் ஒன்றாக சேர்ந்து சிங்கள மொழியவே ஆட்சி மொழியாக மாற்றியமைத்ததற்கு பிறகு தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் இடையில அங்கே ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி உண்டாகுது. 1981 யாழ்ப்பாண நூலகம் அழிக்கப்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய இந்த தங்கத்தை கூட மறுபடியும் எடுத்துடலாம், படித்து எழுதின புத்தகங்களையும் ஓலைச்சுவடிகளையும் எரித்த படுபாதக செயல்களை செஞ்சவங்க தான் அவங்க. அந்த வகையில் யாழ்ப்பாண நூலகம் எரிப்பு அப்படிங்கிறது வரலாற்று பேரழிவு அப்படிங்கிறது தான். அதற்கு பிறகு 1983 பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழுது, போர் வெடிக்குது, அப்போயும் வந்து சில சண்டைகள் நடக்குது. மாகாண ஒப்பந்தங்கள் 1987 வந்து நிறைவேற்றப்படுது. ஆனால் மாகாண ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதுல ஒரு சமச்சீரற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது நிலவுது. மாகாண சபை சேர்தல் எப்போ அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. 13வது சட்ட திருத்தத்திலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளை மீட்டு கொண்டு வந்து ராஜீவ்காந்தி அவர்களும் ஜெயவர்த்தனை அவர்களும், இன்றைக்கு அதிபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய மாமனார் ஜெயவர்தனை அவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டாங்க. அது இன்ன வரைக்கும் செயல்பாட்டுக்கு வரல. சரி, இது 13வது சட்ட திருத்தம் செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய தமிழர்கள் அதாவது தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக நம்முடைய இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு போன அந்த தொழிலாளர்களுக்கு நிலம் கிடைக்கும், தங்களுடைய தாய் மண்ணினுடைய நிலம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், வாழக்கூடிய பகுதி வந்து அவங்களுக்கு சொந்தமான நிலமாக இருக்கும். இன்ன வரைக்கும் சொந்த நாட்டை விட்டு அகதிகளாக அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி தவிக்கக்கூடிய தமிழர்கள் ஏராளமான பேர், இவங்களுக்கான குடியுரிமை அப்படிங்கிறது இல்லவே இல்லை 2 நாட்களையுமே. ஸோ இப்படிப்பட்ட அகதிகளாக தொடர்ச்சியாக வாழக்கூடிய மக்கள் தன்னுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷனும் அதே மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. இந்த நிலை மாறணும் அப்படின்னா, இந்த ஒரு இடத்துலையாவது அவங்களுக்கான உரிமை அப்படிங்கிறது நிலைநாட்டப்படணும். நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு இன்றைக்கு தேதிக்கு போராட்டத்தில் பெரிய அளவில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மலையக தொழிலாளர்களுடைய வாழ்வு மலரணும் அப்படின்னா, அதுக்கு இந்த 13வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை. இதுலேயும் ஏகப்பட்ட உள்குத்து அரசியல்லாம் இருக்குது. அதை தாண்டி குறைந்தபட்ச அங்கீகாரமாவது தமிழர்களுக்கு கிடைத்து விடாதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ரணில் விக்ரமசிங்கேயில் ரொம்ப பெரிய நபராக அறியப்படக்கூடிய ஜீவன் தொண்டைமான் அவர் தான் தமிழர்களுடைய நம்பிக்கையாக இப்போதைக்கு அறியப்படக்கூடிய முகமாக இருக்கிறாரு. இடையில அவர் நடத்தின அந்த ஒரு மியூசிக் ரிலேட்டடான ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அந்த ஈவெண்ட்டு கூட இலங்கையெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள் பாருங்கள் எவ்வளவு கேவலமானவங்களாக இருக்காங்க அப்படின்னு காண்பிக்கப்பட்டது. ஆனால் அதில் வந்து நடிச்சுட்டு போன நடிகர்கள் தான் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்களே தவிர, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தனக்கான ஒரு கூத்தாடிகள் வந்திருக்கும் போது அந்த கூத்தாடிகளை பார்க்குறதுக்கு எடுத்த முயற்சிகள் தான் இங்கே பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து நாங்கள் கூத்தாடிகளை பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம், நாங்கள் நாகரிகமானவர்கள் தான், எங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியும்,
நீங்கள் வந்து எங்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு மியூசிக் ஈவெண்ட் அப்படிங்கிறது அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்ய வேண்டியது அந்த அரசினுடைய கடமை. சோத்துக்கே வழி செய்யாத அரசு எப்படி மியூசிக் ஈவெண்டெல்லாம் நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்க முடியும்? சாதாரண மக்கள் மீது எப்படி குறை சொல்ல முடியும்? இப்படி தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில் தன்னை மகிழ்விக்க வருவதற்காக செய்யக்கூடிய செயல்கள் மீது கொஞ்சம் ஆர்வமாக இருந்தாங்கங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி தேதிக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்தியாவினுடைய நலனில் நாங்கள் அக்கறை காட்டுவோம், ஏன்னா எங்களுடைய நலனில் இந்தியா அக்கறை காட்டுது, அதனால் இந்திய மக்களாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நாங்கள் உரிமையை மீட்டு தருவோம் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக பதிவு செஞ்சுருந்தார். அவருடைய முகமாக ஜீவன் தொண்டைமானவர்கள் தமிழர்களிடத்தில் ரொம்ப அன்பு பாராட்டி வருகிறார். தமிழர்களுக்கான வைத்தியசாலைகளும், தமிழர்களுக்கான இங்கே நம்ம மருத்துவமனைன்னு சொல்லுவோம், அங்கே வைத்தியசாலைன்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் புதுப்பிக்கப்படக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், அர்ச்சகர்கள் நியமிக்கக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், ஏராளமான கல்வி கூடங்கள் செயல்படுத்தக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், இது எல்லாமே செஞ்சு தருவதற்கான ஏற்பாடுகளில் ஜீவன் தொண்டைமான் வாக்குகளாக சேகரித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உண்மை. எல்லாத்தையும் கடந்து வந்து தமிழர்களுக்கான அங்கீகாரமும் தமிழர்களுக்கான உரிமையும் அந்த இடத்துல மீட்கப்படணும்னா தமிழன் அந்த இடத்துல வடக்கு கிழக்கில் வந்து ஆட்சிக்கு வரணும். இருவேறு மாகாணங்களாக பிறந்து அந்த மாகாணத்தில் தமிழன் வந்து அந்த இடத்துல ஆட்சிப்படத்தில் உட்கார்ந்தான்னா மட்டும்தான் தனக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தேவையான நல்ல பலன்கள் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான். கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கோரிக்கை, அது மீட்கிறாக மீட்கலை, ஆனால் இப்போதைக்கு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற பெரிய கோரிக்கையை முன் வச்சு நிறைவு செய்யலாம். வரக்கூடிய தேர்தல் தமிழர்களுடைய வாழ்வு மலரட்டும். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.